உங்களுக்கு பிடிச்சவங்களோட பிடிச்ச நாட்டை சுத்தி பார்க்கணுமா? தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் டூரிசம் கம்பெனி ஜிடி ஹாலிடேஸ். கால் பண்ணுங்க 9940882200. ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இன்றைக்கி நம்ம யாரை இன்டர்வியூ பண்ண போகிறோன்னா ஸ்டாண்டப் காமெடியன் ஜெகன் கிருஷ்ணன் அவர்களை தான். இப்போ இவருக்கெல்லாம் வந்து இன்ட்ரோவே தேவையில்லை, இவரை வந்து அவ்வளோ பெரிய செலிபிரிட்டி அப்படின்னு நான் சொன்னால் இவர் என்னையே கலாச்சாரம் என்னையே ட்ரோல் பண்ணிவிடுவார். அதனால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து இன்டர்வியூக்கே போயிடலாம். வணக்கம் ப்ரோ. வணக்கம். எப்படி பிரதர் இந்த ஸ்டாண்டப் காமெடி அப்படிங்கிற ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணிங்க? ஃபர்ஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்கள் ஆஃபீஸில் வந்து ஸ்பெஷலாக ஒரு இது பண்ணாங்க. இந்த ஆஃபீஸ்க்குள்ளேயே காலேஜ் முடிச்சுட்டு வந்திருப்பாங்களா நிறைய பசங்க, அந்த மைமு மிமிக்ரி அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஆளுங்க வந்து எங்கள் ஆஃபீஸில் இப்போ புதுசாக ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து காமெடி கிளப்னு ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. ஏன்னா ஐடினா நிறைய உங்களுக்கு தெரியும், சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் எல்லாம் இல்லை. ஐயா ஐடியில் என்னங்க ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெஸ்ஸுக்காக இதை வைக்கிறாங்கன்னு சொல்லலாம். சும்மா புரா என்ன ஐடியில் ஸ்ட்ரெஸ், 9 மணி நேரத்தில் 4 மணி நேரம் தான் வேலையை பார்ப்பாங்க, அது ஸ்ட்ரெஸ் வேறு. அதெல்லாம் இல்லை, என்னென்னா சும்மா இந்த டீம் மீட்டிங்கு கேதரிங்கு டீம் கெட் டுகெதர் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக நடக்கும் கம்பெனி ஃபுல்லாக. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு ஒரு வாட்டி அதான் என்டர்டெயின்மெண்ட்னு சொல்லிட்டு வெளிலேருந்து ஆள் கூப்பிட்டு வருவாங்க. அதுக்கு வந்து காசு செலவாகும், சில பேர் காசு செலவு பண்ண மாட்டாங்க. ஸோ இவங்க வந்து என்ன எப்படி பிச் பண்ணுவாங்கன்னா, HR கிட்ட போயிட்டு நாங்கள்லாம் பண்ணுறோம், எங்களுக்கு வந்து அது உள்ளுக்குள்ளேயே ஏதாவது ரிவார்ட் மெக்கானிசம் இருக்குல்ல அதை கொடுத்து விட்டுலாம் அப்படின்வாங்க. இவங்களும் சரி ஓகே, ஐயோ காசு தர தேவையில்லை, நல்ல விஷயம், எம்ப்ளாயிஸ் தானே, உள்ளுக்குள்ளே எதனா சுற்றிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு எது காசு அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஆரம்பித்தாங்க, காமெடி கிளப்னு ஒன்று, அந்த கம்பெனிக்குள்ளேயே ஒரு காமெடி கிளப்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா வருஷம் வந்து ஆடிஷன் மாதிரி வைக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த ஆடிஷன் மாதிரி வைக்க ஆரம்பித்த உடனே நான் செகண்ட் இயர், அவங்க ஆரம்பித்த ஃபஸ்ட் இயரில் நான் இல்லை, ஃபஸ்ட் இயரில் போனவர் தான் மனோஜ். மனோஜ் வந்து ஃபஸ்ட் இயரில் போய் ஆடிஷன் பண்ணி ஸ்டாண்டப்லாம் பண்ணி இதுவானார். செகண்ட் இயரில் நான் அந்த மாதிரி ஸ்டாண்டப் ஆடிஷன் பண்ணேன், ஆடிஷன் பண்ணி செலக்ட் ஆகி அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய ஈவெண்ட்டாக நடக்கும், ஒரு தனியாக ஒரு நாள் ஈவினிங் மட்டும் ஒரு ஈவெண்ட் வச்சு அதுக்கப்புறம் மிமிக்ரி ஸ்டாண்டப் காமெடி எல்லாரும் சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ணுவோம். அதில் எனக்கு செகண்ட் பிளேஸ் வந்துச்சு, அதுவும் கிரேசி மோகன் சார் தான் வந்து ப்ரெசென்ட் பண்ணார். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு மெமரபுளான ஒரு, ஸோ கிரேசி மோகன் கொடுத்த ஒரு அவார்டு அது. ஸோ அவர்கிட்டேருந்து வாங்கி அப்படி ஒரு சின்னதாக தொடங்கினது தான். அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்குள்ளே அப்பப்போ பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் மனோஜ் மூலமாக வந்துட்டு வெளியிலேயும் ஸ்டாண்டப் காமெடினா என்ன அப்படின்னு தெரிஞ்சு மனோஜ் தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார் சீன். அப்படி ஆரம்பித்தது தான் ஸ்டாண்டப் காமெடி. நீங்கள் அதுக்கு முன்னாடி, அதாவது இப்போ வந்து உங்களுடைய கல்லூரி காலகட்டங்களாக பள்ளி காலகட்டங்களில் அப்பமெல்லாம் சென்ஸ் பண்ணியிருக்கலாம் நம்ம, ஏ நல்லா காமெடி பண்ணுறோம்ல அப்படிங்கிற மாதிரியான இது. ஆ, காமெடின்னு இல்லை, பட் எனக்கு வந்து ஸ்கூல் படிக்கும்போது நான் இந்த இது பண்ணுவேன், மேடை பேச்சில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஸோ ஜென்ரலாக அந்த ஸ்டேஜ் ஃபியர்லாம் சொல்லுவாங்கள்ல, அது எனக்கு இருந்ததே கிடையாது. ஸோ அதனால் என்னுடைய தமிழ் டீச்சர்லாம் வந்து நிறைய ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, அவங்க நிறைய ஏதாவது இந்த மாதிரி பேசுகிற ஒரு ஈவெண்ட்டு. சில டைம்ஸில் என்ன நடக்கும்னா அந்த டைமில் இந்த தமிழ் வாரம் அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒன்று நடக்கும் எங்கள் ஸ்கூலில் வைப்பாங்க. அதாவது இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ், ஒரு ஒரு தமிழாக இவங்க வந்து ஒரு ஒரு நாளாக வந்துட்டு இது பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதிலலாம் என்ன இன்வால்வ் பண்ண விடுவாங்க. அதுக்கப்புறம் பேசிக்காக எங்கள் தமிழ் டீச்சர் வந்து நான் நிறைய இன்வால்வ் பண்ணி நிறைய பண்ணியிருக்காங்க, பிகாஸ் எனக்கு பேசுறது பிடிக்கும், மேடை ஏறி பேசுறது பிடிக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, அதாவது மைக்கில் ஒரு நம்மளை நான் நம்ம பேசுகிறத கூட ஒரு 100 பேர் கேட்பாங்களா அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஃபீலிங்கில். ஸோ அப்படி தான் இருந்தது. பட் ஸ்டாண்டப் காமெடிலாம் அப்போ தெரியவே தெரியாது எனக்கு, அந்த மாதிரி ஒன்று இருக்குமே தெரியாது. ஸ்டாண்டப் காமெடின்னு தெரிஞ்சதே எனக்கு காலேஜ் படிக்கும்போது தான் தெரியும், அதுவும் இங்கிலீஷில். அவங்க பார்த்துட்டு அதுவும் இதெல்லாம் ஏன்டா இந்தியாவில் பண்ணுவோம் அப்படின்னு ஃபஸ்ட் அவன்லாம் ஐயோ இந்த மாதிரிலாம் நம்ம பேச முடியுமா அப்படின்லாம் யோசிச்சது தான். ஸோ அப்போ எனக்கு தெரியல, பட் மேடை பேச்சில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது, அதோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் இது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து என்ன இப்போ கவிதை எழுதுறவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கவிதை மறக்காதுங்கிற மாதிரி நீங்கள் அந்த ஷோவில் அந்த செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணிங்களா, அப்போது பண்ண ஏதாவது ஜோக்ஸ் ஏதாவது ஞாபகம், சொன்ன ஜோக்ஸ் ஏதாவது? அந்த ஜோக் நான் என்ன பண்ணிப்போம், அந்த ஜோக் தான் இப்போ நான் திருப்பி ஷோவில் வேறு ஒரு ஃபார்மேட்டில் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் வந்து என்னுடைய அந்த டைமில் எனக்கு கல்யாணம் ஆனதை பற்றி தான் பேசியிருப்பேன், என்னோடய ஒய்ஃப் வந்து ஒரு மலையாளி. ஸோ அந்த ஜோக் வந்து என்ன இருக்குன்னா ஒரு சிம்பிள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பற்றி இருக்கும். அது சில வார்த்தைகள் தமிழில் எவ்வளோ நம்ம சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுறோம், ஆனால் மலையாளத்தில் அதோட அர்த்தம் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மது சும்மா ஊர் பக்கம் போனீங்கன்னா சும்மா சாதாரணமாக வழி விடுங்கன்னுவாங்க. வழின்னா மலையாளத்தில் வேற ஏதோ அர்த்தம், வழின்னா வந்துட்டு ஆசன வாயிலிருந்து வெளியேறும் ஒரு காற்று என்ற அர்த்தம், புரியுதா? அதான் வாயு பிரச்சனை இருந்துச்சுன்னா அவ்வளோதான். ஸோ அது தெரியாது, வழி விடுங்க. அது எங்கள் கல்யாணத்துலேயே நடந்துச்சு. ஆக்சுவலாக அவங்க வந்து முழிக்கிறாங்க, யாரோ வந்துட்டு ஏ வழி விடுங்க அப்படின்னோடனே ஒய்ஃப் சைட் ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்க்குறாங்க, அதே பப்ளிக்காக என்னடா இதெல்லாம் பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்து. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எடுத்து நான் பண்ணியிருந்தேன். அதுதான் வந்து நான் ஐ திங்க் பர்ஃபார்ம் பண்ணி அந்த செகண்ட் பிளேஸ் வாங்கின அந்த ஒரு செட்டுன்னு சொல்லுவோம், அந்த ஒரு 5 நிமிஷம் பர்ஃபார்மன்ஸ் வந்து செட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு எழுதினது.
எல்லாமே அதே மாதிரியே இருக்காது. பட் அது ஒரு எக்ஸாம்பிள்காக சொன்னேன், ஜோக்கு டிஃப்ரெண்டாக இருக்கும். இப்போ அதை நான் வேறு ஃபார்மேட்டில் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் அதை விட்டு வெளில வந்துட்டீங்க, இப்போ வந்து தனியாக நீங்கள் வந்து ஸ்டாண்டப் காமெடி இது மாதிரி நீங்கள் நீங்களே நிறைய இதில் சொல்லியிருக்கீங்க, லைவில் போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவோம் சொல்லி. ஆமாம், அதே மாதிரியான அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு ஆக்சுவலாக? ஸோ அது பேர் ஓப்பன் மைக்னு சொல்லுவோம். ஓப்பன் மைக்னா என்னடா, இட்ஸ் ஓப்பன் ஃபார் எவ்ரிபடின்னு அர்த்தம். அதாவது வந்து மைக் இருக்கும், யார் வேணாலும் வந்து உங்களுக்கு வந்து என்ரோல் பண்ணிவிட்டு வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஓப்பன் மைக்கினுடைய கான்செப்ட். ஸோ ஓப்பன் மைக்குங்கிறது தான் ஒரு டெஸ்டிங் கிரவுண்ட்னு சொல்லுவோம். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே மிகப்பெரிய காமிக்னு யாரை எடுத்தால் கூட அவங்க புதுசாக அவங்க ட்ரை பண்ணுறாங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு ஓப்பன் மைக் வந்து தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அது வந்து ஒரு கல்ச்சர் மாதிரி, ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி. அதாவது நீங்கள் எவ்வளோ பெரிய கிரிக்கெட்டராக இருந்தாலும் நெட்ஸில் போயிட்டு பால் ஆடுவீங்கல்ல, அந்த மாதிரி தான் ஓப்பன் மைக்கு. ஸோ அப்படி ஆரம்பித்ததான் ஓப்பன் மைக். போனபோது நம்ம எல்லாருக்குமே ஒரு தெனாவட்டு இருக்கும்ல, ஏ இதெல்லாம் காமினாலாம் என்ன ரேஞ்சு, நான் எங்கே எப்படி இருக்க வேண்டியவன், அந்த ரேஞ்சில் போய் தான் பண்ணோம். எல்லா ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் மைக் பண்ணும்போது சம ரிசப்ஷன் இருக்கும். ஏன்னா புது பையன் அப்படின்னு சொல்லிட்டு கைத்தட்டி உற்சாகப்படுத்துவாங்க. அது வந்து இந்த அப்படி போட்டு உள்ளே இழுக்கிற மாதிரி வாணி. இப்போ செகண்ட் ஓப்பன் மைக் போகும்போது ஒன்றுமே தெரியாது. நம்ம முதல்லேருந்து அப்படியே பயங்கரமாக ஏற்றிட்டு போகல, நம்ம சிரிக்க வச்சிட்டோம், இதுக்கு மேலே என்ன இருக்குது? ஃபஸ்ட் ஓப்பன் மைக்கில் எல்லாம் சிரிக்கிறாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போனால் அடுத்த ஓப்பன் செய்வாங்க. இப்படி தான் பார்ப்போம். யார் கூட நம்ம கூட பெர்ஃபார்ம் பண்ணுற கமீடியன்ஸே இப்படி தான் பார்ப்பானுங்க. ஜோக்காது நீ ஜோ கஷ்டம், நான் சிரிக்கணும் அப்போ, அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த அடியெலாம் பயங்கர ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு ஸ்டேஜில் ஏறி போயிட்டு ஒரு நாலு பேரை சிரிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு போகிறீங்க, எவனுமே சிரிக்கலன்னா கூணி குறிக்கி போயிடுவோம். நம்ம எதுக்கு வாழ்கிறோம், இது வாழ்க்கை, வாழ்க்கையோட அர்த்தம் என்ன, அந்த ரேஞ்சுக்கு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். ரூம் போட்டுலாம் அழுத கேஸ்லாம் இருக்குது. ஸோ இட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் எனக்கு அப்போ தான் என்ன தெரிஞ்சிச்சுன்னா, லைக் அந்த மாதிரி பண்ண 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 தான் நமக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோங்கிறதுனுடைய ஒரு கொஞ்சம் நாலேஜும் நம்மளுக்கு வந்து இருக்கும். யூஸ்வலாக சொல்கிற அந்த அனாலஜி தான், என்ன ஒரு அஞ்சு தடவை கூட விழாமல் எப்படி சைக்கிள் ஓட்ட கற்றுக்க முடியும்? ஸோ அந்த விழுறது தான் மேட்ரு. விழுந்தால் டெஃபினட்டாக அடிபடும், ரத்தம் வரும், கால் வலிக்கும், கை வலிக்கும். அதுக்காக நம்ம வந்துட்டு அது விழாமே எப்படி சைக்கிள் ஓட்ட முடியும், அதெல்லாம் நடக்காது இல்லையா? ஸோ ஓப்பன் மைக்குங்கிறது அப்படி தான், அது ஒரு ப்ராக்டிஸ் கிரவுண்டு. அது புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நாளாச்சு, பட் புரிஞ்சதுக்கப்புறம் இப்போ அதோட எஃபெக்டிவ்னஸ் எங்கள் எல்லாருக்குமே தெரியும். யாருமே இன்றைக்கி கூட நான் புதுசாக ஒரு ஜோக் எழுதினேன்னா சும்மா டிக்கெட்டு போட்டு பண்ணிடலாம் ஆடியன்ஸ் முன்னாடி ஒரு 50 பேர் வருவாங்கன்றதுக்காக. பட் ஆனால் ஓப்பன் மைக்கில் போய் ட்ரை பண்ணுறது தான் இது. நான் சொல்லலை, நான் வந்து பெரிய பெரிய கமீடியன்ஸே சொல்கிறேன், அவங்களே வந்து அப்படி தான் பண்ணுவாங்க. பண்ணி ட்ரை பண்ணி ஓகே ரேண்டமாக வரவங்க ஒரு 10 பேர் சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஓகே இதை எப்படி நம்ம வந்து மெருகேற்றலாம், இல்லை ரியாக்ஷன்ஸ் பார்த்தா அதை மெருகேற்றும். ஆமாம், ஏன்னா ஜோக்கு அப்படி தான் பண்ண முடியும். ஏன்னா அவங்க மைண்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அது ஜோக்கு கிடையாது, வெளியில் வந்தால் தான் அது ஜோக்கு. ஜோக்குனா ஆடியன்ஸ் சிரிக்கிறத வச்சு தான் அது நீங்கள் ஜோக்கு அப்படின்னு நீங்கள் பண்ண முடியும். எந்த ஆடியன்ஸ் சிரிக்கிறாங்க, யார் சிரிக்கிறாங்கன்றது தனி. ஆனால் அவங்க மைண்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அது ஜோக்குனே நீங்கள் சொல்ல முடியாது. அந்த மாதிரி அந்த நேச்சர் அப்படி இருக்கிறதுனால, நாங்கள் பண்ணுற ப்ரொஃபஷனோட நேச்சர் அப்படி இருக்கிறதுனால ஆடியன்ஸ் முன்னாடி டெஸ்ட் பண்ணி பண்ணுறது தான் ஆக்சுவலாக கரெக்டான ஒரு ஃபார்மேட். அது ஓப்பன் மைக்கில் நீங்கள் பண்ணுறீங்க, அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக லேர்னிங் ப்ராசஸ் நடக்குது. தென் ஒரு செகண்ட் பாயிண்டில் உங்களை புக் பண்ணியிருப்பாங்கல்ல, ஏ இவர் நல்ல பண்ணுவார் பா, அவர் கால் பண்ணுங்க பா வரும். அப்படி பண்ணி ரிசப்ஷன் வந்துருக்கலாம், அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ரொம்ப கேவலமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஷோலாம். ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், பப்ளிக் ஷோன்னு ஒன்று பண்ணுவோம். ஏன்னா நாங்கள் ஆரம்பித்த டைமில் அது ரொம்ப பெரிய விஷயம். 2016 தான் ஃபஸ்ட்டு நான் பப்ளிக் ஷோ பண்ணுறேன். ஸோ நான் என்னுடைய ஃபஸ்ட்டு பப்ளிக் ஷோ, நான் மர்வின், என்னுடைய ஃப்ரெண்டு மர்வின், நான் அவர், அதுக்கப்புறம் எங்கள் ரெண்டு பேருக்குமே அதான் ஃபஸ்ட்டு பப்ளிக் ஷோ பண்ணுறோம். பண்ணிவிட்டு புக் மை ஷோலலாம் டிக்கெட் லிங்க்லாம் வருது. ஆ புக் மை ஷோவா, நம்ம மூஞ்சி புக் மை ஷோவில் இருக்கா அப்படின்னு பார்த்த ஒரு காலம் அதெல்லாம். ஸோ அதில் பார்த்துட்டு தான் கூப்பிட்டாங்க ஒரு ஷோக்கு. இந்த மாதிரி ஒரு இதே மாதிரி ஏதோ கம்பெனி ஈவெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் மேனேஜர் வந்திருந்தார் அந்த ஷோக்கு. அவர் வந்து கூப்பிட்டார், வந்து பண்ணுறீங்களா? இப்போ இவ்வளோ ரொம்ப கம்மியாக கொடுத்தாங்க காசு. அது சரி ஓகே போய் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பண்ணால் மழை, ஓப்பன் ஏர் ஈவெண்ட் வச்சுருந்தாங்க மழை. அதுக்கப்புறம் கம்பெனி ஆளுங்களெல்லாம் திரட்டி கூட்டின்னு போய் ஏதோ ஒரு குடிசை மாதிரி இருந்துச்சு, அந்த குடிசைக்குள்ளே நிற்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே நின்று பர்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. என்னையும் மோவினியும் அங்கேயும் பாதி என்ன தூரெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்குது, எங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியல. நாங்கள் அப்படியே வந்துட்டு வெளில நிற்கிறோம், மைக்கு கிடைக்குமா அப்படின்னா மைக்கில் மழையில் நனைஞ்சிருப்போம், ஷாக் அடிச்சிருவோம் அப்படின்னாங்க. மைக்கும் கிடையாது, சும்மா ஒரு 10 பேர் எப்படி சுற்றி நின்றாங்க. ஆ அப்புறம் நல்லா இருக்கீங்களாங்க, சூப்பருங்க, வெயிட்டிங் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம இன்னும் முடிச்சுட்டு ஓடி வந்தோம். எனக்கு அவ்வளோதான் ஞாபகம் இருக்குது. அது எவ்வளோ ரெண்டு பேருக்கு சேர்த்து ஏதோ கொடுத்தாங்க, அது கொஞ்சம் அவ்வளோ 5000 ரூபாய் ஏதோ கொடுத்துருப்பாங்க. அதுதான் நான் ஃபஸ்ட்டு பண்ண ஈவெண்ட். அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி ஒருத்தர் வந்து புக் பண்ணி பண்ண ஒரு ஈவெண்ட்டு, ரொம்ப அருமையான ஒரு வாழ்க்கை அனுபவம் அது. அவ்வளோதான், நிறைய கற்றுக்கிட்டேன் அதில். அங்கே எப்படி, அங்கே அதுக்கு ரிசப்ஷன், உங்கள் காமெடிக்கு ரிசப்ஷன்லாம் எப்படி இருந்துச்சு? அதுதான் சொல்கிறேன். அது என்னென்னா, நாங்கள் வந்து பெரிய ஸ்டார்ஸ் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ யார் எங்களை வந்து உட்காந்து பார்க்க போகிறது இல்லை. ஏன்னா
இப்போ சாதாரணமாக ஒரு பாடகர் வந்து பாடுறதுக்கும் ஒரு பிரபல பின்னணி பாடகர் வந்து ஒரு ஈவெண்ட்டில் பாடுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல. சாதாரணமாக ஒருத்தர் நல்லா கூட பாடலாம், நல்லா பாடுறவர் வந்து மைக் பிடிச்சா கூட என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, அப்புறம் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி இப்படி திரும்பி தான் உட்காந்து பாடிட்டு அவங்க பாட்டுக்கு அங்கே பாடிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு கொஞ்சம் ஒரு நோன் ஃபேஸாக போனாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 செகண்ட் திரும்பி கவனிச்சு திருப்பி இதே மாதிரி தான் பேசுவாங்க, அட்லீஸ்ட் அந்த 2 செகண்ட் கவனிக்கிறாங்கல்ல. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு ஈவெண்ட் பண்ணும்போது எனக்கு அப்படி தான் இருந்துச்சு, அவங்களுக்கு என்ன யாருன்னு தெரியாது. இல்லை கவனிச்சாங்க, ஒரு 5 பேர் 10 பேர் வந்துட்டு பரவாயில்ல சப்போர்ட் பண்ணுவோமே சின்ன பசங்க போனால் போது பழிச்சு போட்டோம்னு சொல்லிட்டு கேட்டாங்க. பட் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட். அதுலேருந்து எனக்கு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு எதுவும் இல்லை, கொஞ்சம் தர்மடி வாங்கின மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு மற்றபடி. யா பட் எனக்கு ஆரம்பத்தில் உங்களுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணும்போது புரியவே புரியாது, ஏன் இப்படி இருக்காங்க, நம்ம நல்லா தானே ஜோக்கு எழுதுறோம், இந்த ஜோக்கு ஓப்பன் மைக்லலாம் சிரிச்சாங்களே அப்படின்னு. அது ஆனால் அப்புறம் தான் தெரியும் ஓப்பன் மைக்கில் சிரிக்கிறது வேறு, ஒருத்தங்க ஆஃபீஸில் போயிட்டு ஒரு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் பீப்புள் கிட்டே பர்ஃபார்ம் பண்ணுறது வேறு, ஒரே மாதிரியே எல்லோரும் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, ஒரே ஜோக்கே எல்லாருக்கும் வந்து பிடிக்கும் பிடிக்காது அப்படின்லாம் சொல்ல முடியாது, எல்லோரும் ஒரே மாதிரி ஜோக்குக்கே சிரிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதும் அப்போ தான் தெரிஞ்சிச்சு. அந்த மாதிரி ஷோஸ் பண்ண இப்போவும் எனக்கு வந்து அந்த மாதிரி ப்ரைவேட் ஷோஸ் பண்ணும்போது தான் இருக்க கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் தான் ரொம்ப ஜாஸ்தி. அதுலேருந்து நான் அது அப்போ கற்றுக்க ஆரம்பித்தது அது இன்னும் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. இப்போ வந்து சினிமாவை ட்ரோல் பண்ணலாம் அல்லது சினிமாவை கிரிட்டிக் பண்ணலாம் ஏதோ ஒன்று வச்சுக்கலாம், ஓகே அதே மாதிரியான கான்செப்டில் பண்ணலாம் அப்படிங்கிறது எப்போ டிசைட் பண்ணீங்க? நான் வந்து சினிமான்னு பர்டிகுலராக எடுக்கலை, நான் வந்து நான் 2016 ஃபுல்லாக ஆரம்ப காலத்தில் ஃபுல்லாக எப்படி பண்ணுவோம்னா ஜென்ரலாக சினிமாவில் வந்து பண்ணுறத வந்து ஒரு மாதிரி பார்ப்பாங்க ஸ்டாண்டப்பில், நீ ஏண்டா சினிமா பற்றிலாம் பண்ணுற, அதுதான் இருக்கிற அவ்வளோ யூடியூப் சேனல் பண்ணியிருக்காங்களா உனக்கு என்ன, நீ உன்னுடைய உன்னை பற்றி பேசு அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ ஆரம்ப காலத்தில் நான் பண்ணது எல்லாமே என்னுடைய கதைகள் தான், வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள், நான் பார்த்த விஷயங்கள், அதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பேன். ஸோ எனக்கு என்னென்னா ஒரு டைமில் வந்து 2017 நியூ இயர் 2017 எங்கேயோ ஊட்டியில் போய் ஒரு நியூ இயர் ஷோ பர்ஃபார்ம் பண்ணுறோம், கடுப்பாயிடுச்சு எனக்கு, இவங்கெல்லாம் மதிக்க கூட இல்லை, அவங்கெல்லாம் வந்துட்டு நம்ம உயிரோட இருக்கனே மதிக்க மாட்டாங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸை கவனிக்கலனா கூட பரவாயில்ல, இப்போ நீங்கள் இருக்கீங்கல்ல விக்னேஷ், அவங்க என்ன நினைப்பாங்கன்னா அவங்க வந்து இது வந்து எம்டி சேர் அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்ப்பாங்க, எப்படி இருக்கும் உங்களுக்கு, அதாவது நீங்கள் ஒரு உயிரோட ஒரு தாது பொருளாக மனிதன் உட்காந்து கொண்டு இருக்கிறானே அவனே நம்ம வந்துட்டு தூக்கி அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மதிக்கவே மாட்டாங்க. நம்ம இருக்கோங்கிறதே மதிக்காமல் போனதுனால எனக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு அது வரைக்கும் பண்ணது, என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் சும்மா. எனக்கு வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் நான் என்ன நினச்சேன்னா நம்ம மேபி கொஞ்சம் ரியலாக இல்லையோ, ஆர் வி நாட் டூயிங் சம்திங் கொஞ்சம் லைக்கபிளாகவோ இல்லை நம்ம ரிலேட்டபிளாகவோ பண்ண முடியலையா, நான் ட்ரூவர் கனெக்ட் பண்ணிக்க முடியல, நான் ட்ரூவர் செல்ஃபாக நான் என்னதை பேசுவேன் அப்படின்னு சொன்னோன்னு அப்போ தான் என்னோடய ஒய்ஃப் கூட நான் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவேன், என் ஒய்ஃப் தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கிரிட்டிக் மாதிரி, அவகிட்ட தான் நான் ஃபஸ்ட்டு பேசுவேன். பேசிகிட்டு இருக்கும்போது தான் நாங்கள் மியூசிக் பற்றி நிறைய பேசுவோம்னு எனக்கு அப்போ தான் ரியலைசேஷன் வந்துச்சு. அப்போ நான் தான் ஃபஸ்ட்டு ஒரு மியூசிக் பற்றி ஒரு செட் எழுதி அவன் முன்னாடி அன்னைக்கு அடுத்த நாள் நைட்டே போயிட்டு அவன் முன்னாடி நான் பர்ஃபார்ம் பண்ணுறேன், இந்த மாதிரி இது தான் நான் பண்ண போகிறேன் அவள் வந்து ஆக்சுவலாக சிரிக்கிறாள், அவள் கரெக்டாக சிரித்த உடனே ஏய் இது நல்லாயிருக்கு இது போய் ட்ரை பண்ணு அப்படின்னு உடனே நான் அப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு நான் சினிமாவே எடுத்தது, ஆஸ் இன் லைக் என்னுடைய ஸ்டாண்டப்புள்ள சினிமா பேஸ்டாக கண்டென்ட் பண்ண ஆரம்பித்தது அப்படி தான். ஸோ அது வந்து அப்படி ஆரம்பிச்சு 2017 ஆரம்பித்து 2017 எண்டில் தான் வந்து இவங்க பிரவீன்குமார் சார் வந்து ஒரு ஐடியா வச்சுருந்தார், ஏன்னா அவரும் அப்போ தான் தமிழில் வந்து பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தார், அந்த வருஷம் தான் ஆரம்பித்தார் நினைக்கிறேன். 2017 எண்டில் வந்துட்டு அவர் வந்து என்ன சொன்னார், நம்ம ஏன் வந்து ஒரு ஸ்பூஃப் அவார்ட் ஷோ மாதிரி பண்ணக்கூடாது, இந்த கோல்டன் ராசிஸ்னு ஒன்று இருக்குது ஹாலிவுட்டில், அதே மாதிரி கண்டா அவார்ட்ஸ்ன்னு ஒன்று பண்ணியிருந்தாங்க ஹிந்தியில் ஸ்டாண்டப் காம்பிடியன்ஸ், அந்த மாதிரி நம்ம ஏன் தமிழில் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் அவர் வந்து கிரியேட் பண்ணார், ஃபார்முலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதில் என்ன சேர்த்துக்கலாம், ஒரிஜினலாக இருந்தது பிரவீன் மனோஜ் மர்வின், பட் நாலாவதாக ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு, அவங்க நிறைய காமிக்ஸ் கிட்ட கேட்டாங்க செட் ஆகலை, அப்புறம் என்னுடைய ஒரு வீடியோவும் அப்போ தான் ரிலீஸ் ஆகிட்டு இருந்துச்சு, நான் அந்த எழுதுனேன்னு சொன்னால இளையராஜா ஃபேன்ஸ் வர்சஸ் ஏஆர் ரமான் ஃபேன்ஸ் ஒரு வீடியோ இருந்துச்சு அப்போ இருந்துச்சு சரியா, அந்த வீடியோ ரிலீஸ் ஆகிட்டு அது கொஞ்சம் ஓரளவுக்கு எனக்கு வந்து ஒரு அறிமுகம் மாதிரி இருந்தது நிறைய பேர்கிட்ட, ஓ இவனும் ஒரு ஸ்டாண்டப் காமெடியன், ஸோ அதனால் ஓகே இவனும் இதை பற்றி தான் பேசுகிறானே மேபி ஒரு மியூசிக்கல் இது இருந்தாலும் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அப்படி தான் சேர்த்தாங்க. அந்த குரூப்பு அந்த வாட்ஸ்அப் குரூப்பு 2017 எண்டில் ஆரம்பிச்சிச்சு, இன்னும் அதுதான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ இட் வாஸ் ஜஸ்ட் அன் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான் நாங்கள் வந்து ஆரம்பித்தோம், பிகாஸ் இப்போது உங்களுடைய வாழ்க்கை இதுவும் என்னுடைய வாழ்க்கை இதுவும் அனுபவங்களும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஏன்னா நீங்கள் வந்து நீங்கள் உங்களுடைய ஊர் நீங்கள் படித்த ஸ்கூலு அதுக்கு எனக்கு சம்மந்தமே இருக்காது, பட் சினிமான்னு சொல்லும்போது நம்ம இமீடியட்டாக கனெக்ட் ஆகிரும் ஏன்னா ஓரளவுக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் எங்களுக்கு வந்து முக்கியமாக இருந்துச்சு, ஏன்னா தமிழில் ஸ்டாண்டப் பண்ணணுங்கிறது மேட்டர் இல்லை, அது வந்து ஓரளவுக்காவது பீப்புளை போய் சேரணும்னா ஒரு மக்களை போயிட்டு பார்க்குறாங்க ஓகே அது நல்லாயிருக்கோ நல்லா இல்லையோ அட்லீஸ்ட் அவங்க பார்க்கவாது செய்யணும்ல, அப்போது ஒரு காமன் லாங்குவேஜ் ஒரு காமன் கிராமர் தேவைப்பட்டுச்சு. அஃப்கோர்ஸ் அது சினிமாவை தாண்டி எனக்கு தெரிஞ்ச வேறு எதுவும் பெருசாக தெரியாதனால நாங்கள் அந்த ஃபார்மேட்டே எடுத்து பண்ணுவோம், பெருசாக ரிஸ்க் எடுக்க வேணாம் ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் லெவலில் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பண்ணதை தான்
அது அந்த அகாடமி தான். ஸோ இப்படி தான் வந்து சினிமாவை பேக்கேஜ் பண்ணி உள்ளே கொண்டு வந்தோம் ஸ்டாண்டப் காமெடியில். அந்த அகாடமி ஆக்சுவலாக அகாடமி டம்மி 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 யூஎம்எம்ஒய் அகாடமி அவார்ட்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நெகட்டிவான கமெண்ட்ஸ் நிறைய வந்திருக்கும் இல்லையா? அதாவது அந்தந்த குறிப்பிட்ட நடிகரோடைய அல்லது அந்த மியூசிக் டைரக்டரோடைய ஃபேன்ஸ், அது எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? ஏன்னா அது உங்களுக்கு டோட்டலாக டிஃப்ரெண்டாக, ஏன்னா அது வரைக்கும் நீங்கள் செல்ஃப் ரோல் அல்லது உங்கள் வாழ்க்கையில் நடந்த சொல்லும்போது திடீர்னு சினிமாவிலேருந்து ஒன்று சொல்லும்போது நிறைய அஃபன்ஸ் வந்துருக்கும். அது அதுக்கு எல்லாமே முன்னோடியாக இருந்தது மனோஜ் தான். ஸோ மனோஜ் வாங்கின அடியை பார்த்ததுக்கப்புறம் எங்களுக்கெல்லாம் பலம் வந்துருச்சு. ஆஹா, இதுக்கு மேலே ஒரு மனுஷனை அடி வாங்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வந்தபோது அதான் சொன்னேன்ல உங்ககிட்ட, அகாடமி வந்து நாங்கள் ஆரம்பித்த போது நாங்கள் அந்த ஷோ பண்ணதே ஒரு 60 பேருக்கு தான். அது அவ்வளோ பெரிய ஷோவெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கவும் இல்லை. ஏன்னா ஃபஸ்ட் தமிழில் பண்ணுறோம், சரி ஓகே ஒரு 60 பேருக்கு பண்ணி விட்ருவோன்னு சொல்லிட்டோம். அப்போது வந்து இன்டர்நெட்டில் வந்து எவ்வளோ தூரம் ரீச் இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. நாங்கள் என்ன யூஸ்வலாக ஸ்டாண்டப் பண்ணுற மாதிரி பண்ணிடலாம், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அது ரீச் ஆக ஆரம்பிச்சிச்சு. இதுவரைக்கும் வீடியோஸ் பார்க்காதவங்க, ஸ்டாண்டப் காமெடியே பார்க்காதவங்கலாம் அதில் பார்க்க ஆரம்பித்தாங்க. பிகாஸ் ஏன்னா சினிமா பற்றி ஏதோ பேசுகிறானுங்க அப்படிங்கிறதுனால இப்போ தான் பார்க்க ஆரம்பிச்சேன். கரெக்டாக, ஏன்னா அது அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பித்த போது எங்களுக்கு வந்து அது புதுசாக இருந்தது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுசாக யாராவது ஒருத்தவங்க வராங்கனாலே யாராவது இது வரைக்கும் நீங்கள் ஒரு ஒரு பபுள்குள்ளேயே பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்திருக்கீங்க, அந்த பபுளை உடச்சி அந்த பெரிய வட்டத்துக்கு நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணும்போது டெஃபினட்டாக வந்து எதிர்மறையான கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு தான் இருக்கும். மனோஜுக்கு தான் அந்த இடத்துல பயங்கரமான அடியாக இருந்தது. சாதா அடியில் பயங்கரமான ஒரு அடி. என்ன மாதிரி என்ன மாதிரியா என்ன மாதிரினா அது அதை வச்சு ஒரு ஷோவே பண்ணிட்டார். அது அந்த கிளிப்பை தான் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு. நல்ல அது, ஆனால் எங்களுக்கு ஹேண்டில் பண்ண மெச்சூரிட்டி இல்லை. பிரவீன் சார் ஓரளவுக்கு க்ளீனாக ஹேண்டில் பண்ணிட்டார், அவருக்கெல்லாம் கால் வரும். அதாவது என்னென்னா மனோஜுக்கு வந்து மிரட்டி 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 மனோஜ் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணி ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சதுனால பிரவீன் சாருக்கு மெசேஜ் வரும். பிரவீன் சாருக்கு மெசேஜ் வந்து கால் வந்து பிரவீன் சாருக்கு வந்து மிரட்டுறது, மோவினை வந்து மிரட்டுறது. நான் என்னோடய நம்பர் எல்லாத்துலேருந்து தூக்கிட்டேன், ஃபோன் நம்பருக்கு என் நம்பர்லாம். ஒரு கோவம் இருந்துச்சு, நாங்கள் இவ்வளோலாம் இது பண்ணலையே, இதெல்லாம் இன்டென்டே பண்ணலையே, ஏன் இதுக்கு போய் இவ்வளோ இது பண்ணுறீங்க? அதுக்கு மனோஜ் வந்து ஒரு ஜோக்கு தான் ட்ரை பண்ணான், அது மொக்க நல்ல ஜோக்கு மொக்க ஜோக்கு இல்லை கேவலமான டேஸ்ட்டில் இருந்தது. கமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அதை தாண்டி எப்படி நீங்கள் ஒரு லிமிட்டை க்ராஸ் பண்ணி போகலாம், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் எழுத்து பண்ணுறதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு கோவம் பயங்கரமாக வந்துச்சு ஆரம்பத்தில். ஏன்னா அது எனக்கு ஹேண்டில் பண்ணதில்லை, எனக்கு ரொம்ப கோவமாக இருந்துச்சு. அது மனோஜ் பார்க்கும்போது நான் மனோஜுக்கு ஒரு சீக்ரெட் நம்பர்லாம் வச்சுருந்தேன், அந்த சீக்ரெட் நம்பர்லாம் டெய்லி நான் கால் பண்ணிலாம் பேசுவேன் மனோஜ்கிட்ட. ஏன்னா என்ன பண்ணுறது கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனே தெரியாது. மனோஜ் வந்துட்டு மனோஜ் சமைச்சில்லாக இருந்தார், நான்லாம் டென்ஷன் ஆகிட்டு இருந்தேன். மனோஜ்கிட்ட ஃபோன் பண்ணிவிட்டு இவன் என்னையா பண்ணுறது சொல்லுங்க, எனக்கு டெய்லி ஏதாவது சாவடிச்சுனே இருக்காங்க, இந்த மாதிரி கமெண்ட் வந்துனே இருக்குது, ரியாக்ட் பண்ணணுமா இல்லை ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு விட்டுருங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம், அதுவே டைவர்ட் ஆயிரும், மிஞ்சி மிஞ்சி போனால் அப்பாலஜி தான், நான் அதெல்லாம் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்தாலும் செம்ம கேஷுவலாக இருக்கார். எனக்கு செம டென்ஷன், ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஹேட்ரட் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இதுக்கு போய் இவ்வளோ கடுப்பா இவ்வளோ ஹேட்ரடான்னு எதிர்பார்க்கறது இல்லை. பட் அந்த இன்சிடென்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ரியலைசேஷன் வந்தது. ஓ ஓகே, அதாவது நம்ம பண்ணுறது வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறதே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு தப்பு. அது எல்லாருக்கும் பிடிக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா இட்ஸ் அபவுட் நமக்கு என்ன ஃபன்னின் தோணுதோ அதை பண்ணும்போது அதுக்கு சேரக்கூடிய ஒரு க்ரௌடு, அதுக்கு சேரக்கூடிய ஒரு ஆடியன்ஸு, அவங்களை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக்கலாம் தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட்லாம் அதுலேருந்து தான் எனக்கு வந்துச்சு. ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த திக் ஸ்கின்னு சொல்லுவோம், அதான் ஓரளவுக்கு நம்ம ஹேண்டில் பண்ண தெரியணும்ல. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டு உடனே நம்ம போய் ஒடுங்கி உட்காந்துருக்கக்கூடாது. அது வரைக்கும் நான் ஒடுங்கி உட்காந்துருவேன். யாராவது ஒருத்தர் வந்துட்டு சரி அவ்வளோ ஒன்றும் காமெடியாக இல்லைப்பான்னு சொன்னாலே எனக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடும், நைட்டு ஃபுல்லாக மூட் அவுட் ஆயிடும். இப்பயும் லைட்டாக இருக்கும், அது வேறு விஷயம். பட் ஏன்னா யூடியூப் கமெண்ட்ஸில் அந்த மாதிரி வரும்போது என்ன புரிஞ்சிக்க முடியலையே, ஏன் இது இதெல்லாம் எல்லோரும் சிரிக்கிறாங்களே, அந்த லைவ் ஆடியன்ஸ் சிரிக்கிறாங்களே, இவங்களையும் அது புரிஞ்சிக்க முடியல அப்படிங்கிறது வந்துட்டு அந்த ஒரு ஓகே அது வேறு இது வேறுங்கிற ஒரு மெச்சூரிட்டிலாம் வந்து அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. ஸோ அதுதான் அந்த ஃபீலிங். ஆனால் தட் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் அந்த ஒரு உங்களுடைய க்ரோத், உங்களுடைய எவல்யூஷனுடைய ஒரு பார்ட்டாக தான் நான் பார்க்குறேன் ஈவன் இன் தட் கமெண்ட்ஸ். பட் அந்த டைமில் இட் வாஸ் ரொம்ப அவ்வளோ ப்ரூட்டலாக அவ்வளோ ஹார்ஷாக நாங்கள் பார்த்ததே கிடையாது. அதுக்கப்புறம் சொரணை போயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் சே திட்டதான் என்ன இவ்வளோ கம்மியாக திட்டுறீங்க, கொஞ்சம் அதிகமாக திட்டுங்களேன், என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் நாங்களே போய் கேட்குற மாதிரி ஃபுல் சொரணை இஸ் அவுட். நம்ம மியூசிக் இசை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தலைமுடியெல்லாம் விட்டுட்டு வேர்ல்டு டூர் போகிறோம், இன்டர்நேஷ்னல் டூர் போகிறோம், இங்கே இருக்க அமெரிக்கா, அதே அதே மாதிரி இங்கே இருக்க அமெரிக்கா. எவனோ ஒருத்தனை வச்சுட்டு நீ சம்பாதிக்கிற அந்த மாதிரிலாம் சும்மாலாம் கமெண்ட் வரும், எனக்கு நான் தெளிவாக இருக்கேன். ஸோ அந்த அந்த ஒரு இன்டென்ஷன் எனக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் நான் எனக்கே வந்து புரிய ஆரம்பிச்சிச்சு. ஓ ஓ ஓகே ஃபைன், நம்ம மியூசிக்கலாக போனால் தனியாக நிற்கிறோம், ஓரளவுக்கு தனியாக தெரிகிறோம். ஏன்னா ஒரு லைனப்பில் எல்லோரும் வந்து மைக் பிடிச்சி பேசுகிறானுங்க, திடீர்னு ஒருத்தர் வந்து கிட்டார் வச்சு நிற்கிறான்னா டக்குன்னு ஆடியன்ஸ் பார்ப்பாங்க, சரி என்ன தான் பண்ணுறான் பார்க்கலாம் அப்படின்னு.
மேமை வந்து இன்டர்வியூ பண்ணியிருந்தீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? கம்பெனியில் போயிட்டு ஐடி கார்டெலாம் சரண்டர் பண்ணி நீங்களே வச்சுக்கங்கடா உங்கள் வேலையை அப்படின்னு சொல்லிட்டு எச்ஆர் மூஞ்சியில் பேப்பர்லாம் விசிறி அடிச்சுட்டு பைக் எடுத்துன்னு ஓடி போகிறாங்க. இந்த வேலை ஓ ஓகே பைக் எடுத்துட்டு ஓட்டிட்டு வரேன், சரி ஓகே எடுங்க. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் teasing mktg.t.talkies.